வணிக பேச்சு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு நிஃப்டி ட்ரெண்ட் அனலிஸ்ட் டெய்லி அப்டேட். ஸோ நாம் இன்னைக்கு எதிர்பார்த்த மாதிரியே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு புல்லிஷாக கேப்அப் ஓப்பனிங் ஆச்சு, ஆனால் ஒரு டிசிசிவ் பிரேக் அவுட் ஆகலை. ஸோ கடந்த ஒரு மூணு நாலு அனலிஸ்ட்லாம் நான் சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி 17,600 டிசிசிவாக நிஃப்டி பிரேக் அவுட் பண்ணால் மேலே ஒரு ஃபர்தர் புல்லிஷ் மூமெண்ட்ஸ்க்கான ஸ்கோப் இருக்குன்னு பேசியிருந்தோம். பட் இன்னைக்கு மார்னிங் வந்து வியாழக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் ஒரு புல்லிஷான ஒரு க்ளோஸர் இருந்தாலும், அதாவது கேண்டில் ஸ்டிக் பார்த்தீங்கன்னா பியர்ஸ் வந்து ரெண்டு நாளும் கீழே மார்க்கெட்டை கொண்டு போக நினச்சாலும், பட் எண்ட் ஆஃப் த டே வந்து புல்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணி மார்க்கெட்டை வந்து மேலே கொண்டு க்ளோஸ் பண்ணாங்க, அதுவும் அந்த ரேஞ்ச் பவுண்ட்ரியினுடைய இடத்துலையே. ஸோ 17,600 வந்து உடைக்கிறதுக்கான ஸ்கோப் அதிகமாக இருக்குதான் நம்ம இன்றைக்கி ஃபீல் பண்ணோம். அதே மாதிரி நீ கேப் அப் ஓப்பனிங் ஆச்சு, ஆனால் அந்த கேப் அப் ஓப்பனிங் ஆனது சஸ்டெயின் ஆகலை, நம்ம எதிர்பார்த்த ஒரு டிசிசிவ் பிரேக் அவுட் இல்லை. சரி, எதை வச்சு மார்க்கெட் வந்து டெசிசிவ் பிரேக் அவுட் ஆச்சு ஆகலைன்னு முடிவு பண்ணலன்னா ரொம்ப சிம்பிள்ங்க, ரெண்டே ரெண்டு விஷயம். ஒன்று, ஃபஸ்ட்டு ஆஃப் அன் அவர், அதாவது ஃபஸ்ட்டு 30 மினிட்ஸ் ஓப்பன் ரேஞ்ச் பிரேக் அவுட் இருக்கு இல்லைங்களா, அதைத்தான் நான் பார்ப்பேன். மெயினாக என்னை பொறுத்த வரைக்கும் டெசிசிவ் பிரேக் அவுட் வந்து ஃபஸ்ட்டு 30 மினிட்ஸ் கேண்டலுடைய ஹை லோ, இப்போ புல்லிஷ்னா ஹையை பிரேக் அவுட் பண்ணணும், பேரிஷ்னா லோவை பிரேக் அவுட் பண்ணணும். ஸோ இன்றைக்கி நான் வந்து பொசிஷனல் ட்ரேட் இருக்கேன்றக்கான சுச்சுவேஷன் நான் எப்போ லுக் பண்ணிட்டு இருந்தேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபஸ்ட்டு 30 மினிட்ஸ் இந்த ஃபஸ்ட்டு 30 மினிட்ஸ் ஹை பார்த்தீங்கன்னா 17,639.50. இந்த 17,639.50 டெசிசிவாக பிரேக் அவுட் ஆகிருந்துச்சுன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு டெசிசிவ் பிரேக் அவுட் அப்படின்னு நான் எடுத்துக்குவேன். பட் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா அதுக்கடுத்த கேண்டலில் 17,639.25 ஃபஸ்ட்டு கேண்டில் பார்த்தீங்கன்னா 17,639.50, அதுக்கடுத்த கேண்டில் பார்த்தீங்கன்னா 17,639.25. ஸோ அந்த ஹையை பிரேக் அவுட் பண்ணல. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் தி டே, ஸோ ஃபஸ்ட்டு 30 மினிட்ஸ் பிரேக் அவுட் ஆகுதான்னு வாட்ச் பண்ணுவேன். அதில் பிரேக் அவுட் ஆகலைன்னா அட்லீஸ்ட் எண்ட் ஆஃப் தி டே ஈஓடி, அதாவது டே முடியும் பொழுது இந்த 17,600 மேலே ஒரு க்ளோசிங், இந்த ரெண்டு இருந்தால் தான் அந்த அன்னைக்கு வந்து நான் எதிர்பார்த்த அந்த லெவலில் மார்க்கெட் டெசிசிவ் பிரேக் அவுட் ஆகிருக்கு. அதன் அடிப்படையில் இந்த பொசிஷனல் ட்ரேட் இருக்கும். ஸோ பட் இன்னைக்கு மார்னிங்கில் ஸ்பாட்டில் பார்க்குறத விட நீங்கள் நிஃப்டி ஃபியூச்சர்ஸை பார்க்கும்போது இன்னொரு பெட்டராக ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கேண்டலுடைய ஹை வந்து 17,688, அது அடுத்த கேண்டலோட ஹை பார்த்தீங்கன்னா 17,684.10. ஸோ ஃபியூச்சர்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா அது டெசிசிவ் பிரேக் அவுட் இல்லை, அண்ட் எண்ட் ஆஃப் தி டே மார்க்கெட் வந்து ஒரு மேஜராக செல் ஆஃப் ஆகி ஸோ ப்ரீவியஸ் ரேஞ்ச் பவுண்டரிக்குள்ளேயே வந்து மார்க்கெட் க்ளோஸ் ஆயிடுச்சு. ஸோ ஆஸ் யூஷுவல் மார்க்கெட் வந்து 50 MA கீழே ட்ரேட் ஆகுது. 50 MA கீழே ட்ரேட் ஆகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த பேரே சென்டிமெண்ட் மார்க்கெட்டுக்குள்ளே வந்துட்டு வந்து போகிறதுங்கிறது வெரி வெரி காமன். அது மட்டும் இல்லாமல் ஒரு சாப்பினஸ்ஸும் இருக்கும். ஸோ ஒன்ஸ் அகைன் மார்க்கெட் வந்து இந்த 17,600 மேலே டிசிசிவாக பிரேக் அவுட் ஆகிறது பார்த்தோம், அது நடக்கலை. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 17,640 லெவல், இதை உடச்சி மார்க்கெட் மேலே போனால் தான் புல்லிஷ் மூமெண்ட்டுக்கான ஸ்கோப் இருக்குது. அதர்வைஸ் பேரிஷ்க்கு வந்து 16,782 இந்த லெவலில் டிசிசிவாக பிரேக் அவுட் ஆகி பிரேக் டவுன் ஆகி கீழே போகும்பொழுது தான் மேஜரான ஒரு ட்ரெண்டிங் மூமெண்ட்டுக்கான ஸ்கோப் இருக்குது. பட் இந்த ரெசிஸ்டன்ஸையும் இந்த சப்போர்ட்டையும் வச்சு ப்ளே பண்ணக்கூடியவங்க, இந்த அதுக்குரிய ஒரு சிஸ்டம்ஸோ இல்லை அதுக்குள்ள ட்ரேடிங் மெத்தட் வச்சுருக்கவங்க இந்த ரேஞ்ச் இந்த ரேஞ்சை வந்து ஃபேட் அவுட் பண்ணலாம், அந்த மாதிரி பண்ணுறதுக்கான ஸ்கோப் இருக்குது. பட் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ரேஞ்சுக்கு வெளியவாக இருக்கட்டும், இந்த ரேஞ்சுக்கு உள்ளேயாக இருக்கட்டும், ஒரு ப்ராப்பரான ஒரு பொசிஷனல் சிஸ்டம் நான் ஃபாலோ பண்ணுறேன். அந்த சிஸ்டம் பிரகாரம் பை செல் ரூல் வந்தால்தான் எடுப்பேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் என் சிஸ்டமில் இந்த ரேஞ்சிலேருந்து மார்க்கெட் இன்றைக்கி ரிவர்ஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு செல்லுக்கான ஒரு சிக்னல் வராதனால ஷார்ட் பொசிஷன் எதுவும் நான் எடுக்கலை. அதே சமயத்தில் லாங் பொசிஷனுக்கு ஐ வாஸ் வெயிட்டிங் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த ஃபஸ்ட்டு 30 மினிட் ஹை லோ பிரேக் அவுட் ஆகி மேலே போயிருந்தால் ரெண்டர் ஆகிருப்பேன். அதான் என்னோடய டெசிசிவ் பிரேக் அவுட்க்கான ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன். இல்லை எண்ட் ஆஃப் தி டேயில் மார்க்கெட் மேலே க்ளோஸ் ஆகிருக்கணும். ஸோ ஒருவேளை யோசிக்கலாம், சரி ஃபஸ்ட்டு 30 மினிட்ஸில் மார்க்கெட் ப்ரீச் ஆகி மேலே போயிட்டு மணி கீழே வந்தால் இருந்தால், ஸோ மணி இது மார்க்கெட் வந்து இப்படி தான் நடந்துக்கணுங்கிற எந்த கட்டாயம் இல்லை. அந்த மாதிரி ஃபஸ்ட்டு 30 மினிட் ஓப்பன் ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆகும் பொழுது டெஃபினட்டாக அது ஒரு புள்ளி புள்ளிஸ்க்கான ஸ்கோப் அதிகமாக இருக்கணும். ப்ராபபிலிட்டி பொறுத்த வரைக்கும் ஹை ப்ராபபிலிட்டி ஆஃப் மார்க்கெட் மூவிங் அப்புங்கிறத சொல்லணும். பட் அந்த ரேஞ்ச் பிரேக் அவுட் நடக்காததுனால
என்னோடய பொசிஷனல் சிஸ்டமும் சிக்னல்ஸ் எதுவும் கொடுக்கல. அண்ட் மார்க்கெட்டும் பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் த டே வந்து மீண்டும் இந்த ப்ரைஸ் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த 17,600 16,780 இந்த ரெண்டு லெவலுக்குள்ள மார்க்கெட் வந்து ரொட்டேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ இந்த ரேஞ்ச் ரிசால்வ் ஆகாத வரைக்கும் ஒரு மேஜரான ட்ரேடிங் மூமெண்ட்ஸாக நம்ம எதிர்பார்க்க முடியாதுன்னு தான் எனக்கு தோணுது. நம்ம அடுத்த டூலை வச்சு மார்க்கெட் எப்படி ட்ரேட் ஆகிட்டு இருக்குதை பார்ப்போம். ஸோ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் அகைன் இந்த சேனலுக்குள்ளே போயிட்டு மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகி கீழே வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு. ஸோ திஸ் இண்டிகேட்ஸ் இந்த சிஸ்டம் பிரகாரம் மார்க்கெட் வந்து ஒன்ஸ் அகைன் பியரிஷ். ஏன்னா இப்போ மார்க்கெட் ப்ரைஸ் வந்து க்ளோஸ் பிலோ த சேனல், இப்போ சேனலுக்கு கீழே க்ளோஸ் ஆகிருக்குது. அப்போது இந்த லோவை ட்ரிகராக வச்சுட்டு ஒரு பொசிஷன் வந்து எடுக்கிறதுக்கான ஸ்கோப் இருக்குது என் சிஸ்டம் பிரகாரம். அது நாளைக்கு ஓப்பனிங்கில் அந்த பொசிஷனல் ட்ரேடிங்கான ஸ்கோப் இந்த சிஸ்டம் பேஸ் பண்ணி ட்ரிகர் ஆச்சுன்னா மேபி நான் பொசிஷன் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் ஆஸ் ஆஃப் நவ் இந்த சிஸ்டம் பிரகாரம் மார்க்கெட் வந்து பேரிஷ். ஸோ பார்த்தீங்கன்னா போன நம்ம 50 MA வச்சு வாட்ச் பண்ணோம். அந்த 50 MA பிரகாரமும் அதே சமயத்தில் இந்த சேனல் பிரகாரம் பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து ஒன்ஸ் அகைன் ஒரு பியர் சென்டிமெண்ட் மார்க்கெட்டில் இருக்குது கிளாஸ்க்கெலாம் தெரியுது. அது மட்டும் இல்லாமல் இந்த கேண்டில் பார்த்திங்கன்னா எண்ட் ஆஃப் த டே இந்த க்ளோஸ் வந்து கிட்டத்தட்ட லோ கிட்டையே 17,395 லோ, அந்த லோக்கு கிட்டேயே மார்க்கெட் க்ளோஸ் ஆகிருக்குது. அப்படின்னா எண்ட் ஆஃப் த டே மார்க்கெட் வந்து கொஞ்சம் கூட அந்த எண்ட் ஆஃப் த டே வந்து கவர் பண்ண ஷார்ட்டாக ஒவ்வொரு நாளும் எண்ட் ஆஃப் த டே வந்து ஒரு சின்ன ஷார்ட் கவரிங் ராலி இருக்கும், அது கூட இன்றைக்கி இல்லை. ஸோ இது வந்து ஒரு மேஜரான ஒரு பியரிஷ் சென்டிமெண்ட்டாக காட்டுது. ஆஸ் யூஷுவல் நம்ம இந்த லாங் டேர்ம் ப்ரைஸ் ஸ்ட்ரக்சர் எப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துக்குவோம். ஸோ லாங் டேர்ம் ப்ரைஸ் ஸ்ட்ரக்சர் அக்கார்டிங் டு இந்த சிஸ்டத்து பிரகாரம் பார்த்தீங்கன்னா லாங் டேர்ம் ப்ரைஸ் ஸ்ட்ரக்சர் புல்லிஷாக தான் இருக்குது. லாங் டேர்ம் ட்ரெண்டும் மீடியம் டேர்ம் ட்ரெண்டும் பார்த்தீங்கன்னா மேஜராக எதுவும் சேஞ்சஸ் இல்லை, புல்லிஷ் ஸ்ட்ரக்சர்லேருந்து இன்னும் வெளியே வரல. ஸோ அடுத்த டூலை நம்ம வச்சு பார்ப்போம். ஆஸ் யூஷுவல் இதை வந்து நம்ம இந்த டூலை வந்து நிஃப்டி ஃபியூச்சர்ஸில் நம்ம பார்க்கணும். ஸோ இந்த டூல் பிரகாரம் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து சேனலுடைய மிட் லைனில் இருக்குது. ஸோ இதோட பெரிய சிக்னிஃபிகண்ட் சிக்னல்ஸ் இதில் எதுவும் இல்லை. அதே சமயத்தில் மேக்டி பார்த்தீங்கன்னா புல்லிஷாக காட்டுது. ஃபோர்ஸ் இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ரிவர்ஸ் ஆகுது. இதுவும் பெரிய ஃபோர்ஸ் இண்டெக்ஸ் பிரகாரமும் மேஜராக எந்த சிக்னல் இல்லை. ஃபோர்ஸ் இண்டெக்ஸ் பொறுத்த வரைக்கும் நான் ரெண்டு விஷயத்துக்கு தான், ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த சேனலுக்கு கீழே போய் ஒரு ஸ்பைக் ஃபார்ம் ஆச்சுன்னா மேஜராக மார்க்கெட் வந்து ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக ப்ரைஸ் வந்து இந்த சேனல் கிட்டே வருது, லோயர் பேண்ட் ஆஃப் த சேனல் கிட்டே வருது, ஃபோர்ஸ் இண்டெக்ஸ் வந்து கீழே போய் க்ளோஸ் ஆகிட்டு ரிவர்ஸ் ஆகுங்கிற பட்சத்தில் மார்க்கெட் வந்து ஒரு புல்லிஷான மூமெண்ட்டுக்கான ஸ்கோப் இருக்குங்கிறது தான் இந்த இண்டெக்ஸ்னுடையது. அதே மாதிரி தான் மேலேயும் இந்த சேனலை உடச்சிட்டு மேலே போயிட்டு மறுபடியும் ரிவர்ஸ் ஆகும்போது மார்க்கெட் வந்து ஒரு புல்லிஷாக வந்து பியரிஷாக ரிவர்ஸ் ஆகும். அப்போ ப்ரைஸ் வந்து கிட்டத்தட்ட இந்த சேனலில் வந்து டச் பண்ணியிருக்கணும். ஸோ எஸ் ஆஃப் நவ் இந்த சிஸ்டம் பிரகாரம் பார்த்தீங்கன்னா ஒரு மிக்ஸ்டு சிக்னல்ஸ் இருக்குது. இதுலேருந்து பெரிய ஒரு க்ளூ நமக்கு கிடைக்கல. பட் நம்ம ருட்டீன் அனலைஸ் பண்ணக்கூடிய டூல்ஸ் பிரகாரம் பார்க்கும்போது மார்க்கெட் வந்து ஸ்டில் ஒரு பெரிய சென்டிமெண்ட்டோடு தான் இருக்குது. பட் ரேஞ்ச் பவுண்ட்ரிக்குள்ளே போயிடுச்சு. 17,600 16,780 இந்த ரேஞ்ச் பவுண்ட்ரிக்குள்ளே மார்க்கெட் இருக்குது. ஸோ இந்த ரேஞ்ச் ரிசால்வ் ஆகாத வரைக்கும் மார்க்கெட்டில் பெரிய ஒரு டிசிசிவான மூமெண்ட்டு, ஒரு ஒன் சைட் ட்ரெண்டிங் மூமெண்ட்டு நம்ம பார்க்க முடியாது. ஏன்னா ஒன்ஸ் அகைன் நான் அடிக்க சொல்லியிருந்தேன், இந்த ஏரியா ஜோன் ஆஃப் ஒரு பேலன்ஸ். இந்த ஏரியாவில் பையர் செல்லர்ஸ் ஈக்குவலாக இருக்காங்க. புல்ஸ் மேலே கொண்டு போனால் அதே அளவுக்கு ஸ்ட்ரென்த்தோடு பியர்ஸ் ஈக்குவலாக வந்து உள்ளபடி மார்க்கெட்டை கீழே தட்டுறாங்க. ஸோ இந்த ஜோனுக்கு மேலே போகும்போது ஒரு இம்பேலன்ஸ் ஜோன் வரும், அப்போ தான் மார்க்கெட் வந்து ட்ரெண்டிங் மூமெண்ட் ஏற்படும். இல்லை இந்த ஜோனுக்கு கீழே வரும்போது ஒரு இம்பேலன்ஸ் ஜோன் இது, இங்கே வரும்போது மார்க்கெட் வந்து ஒரு நல்ல ஒரு டைரக்ஷனல் மூமெண்ட் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ ஆஸ் ஆஃப் நவ் மார்க்கெட் வந்து ஸ்டில் இன்னுமே வந்து ஒரு சாப்பினஸ்லேருந்து வெளியே வரல. வால்டிலிட்டியும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட விக்ஸ் வந்து கூல் ஆஃப் ஆகிருந்துச்சு. வெள்ளிக்கிழமை விக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 16-17 கீழே வந்துச்சு. ஸோ இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா விக்ஸ் வந்து 16.57 இருக்குது. ஸோ 17 மேலே போகும்போது மறுபடியும் மார்க்கெட்டில் வந்து வால்டிலிட்டி வந்து செட்டில் ஆகும். பார்ப்போம் கமிங் செஷனில் என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். பட் ஆஸ் ஆஃப் நவ் ஸ்டில் விக்ஸ் வந்து 17 கீழே தான் இருக்குது. எந்த அளவுக்கு வால்டிலிட்டி வருங்கிறது வரக்கூடிய நாட்கள் இது பண்ணும். பட் டெஃபினட்டாக சாப்பினஸ்ஸும் ஒரு வால்டிலிட்டியும் மார்க்கெட்டில் வந்து இந்த 50 MA கீழே இருக்கும்போது நம்ம நிறைய விட்னஸ் பண்ண முடியும். ஏன்னா எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஒரு புல்லிஷ் மார்க்கெட்டில் வந்து மூவ்மெண்ட் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக பார்த்தீங்கன்னா ஒரு ஈஸியாக ட்ரேட் பண்ண முடியும். பட்
பியர் மார்க்கெட்டில் இல்லை ஒரு பியரிஷ் மூமெண்ட்டில் ஒரு டவுன் ட்ரெண்டில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து டைனமிக்ஸே வேறு மாதிரி இருக்கும். ப்ரைஸினுடைய மூமெண்ட்டு இந்த சாப்பினஸ் வொலட்டிலிட்டி இது ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். ஸோ எப்பவுமே வந்து நிறையா ட்ரேடர்ஸ் பார்த்தீங்கன்னா புல் மார்க்கெட்டில் சம்பாதிக்கக்கூடிய காசை இந்த பியர் மார்க்கெட்டில் இந்த டவுன் ட்ரெண்டில் விட்டுட்டு போயிடுவாங்க அப்படிங்கிற உண்மை. ஸோ இந்த காலகட்டத்தில் பொசிஷன் சைஸ் கரெக்டாக இருக்கணும், வொலட்டிலிட்டியை கரெக்டாக காட்சி பண்ண கற்றுக்கணும். குறிப்பாக வொலட்டிலிட்டி வந்து 17 மேலே போகுது, ஒரு 20 தாண்டும் பொழுது பொசிஷன் சைஸை குறைச்சிக்கிறது தான் கொஞ்சம் புத்திசாலித்தனமாக இருக்கும். பட் ஆஸ் ஆஃப் நவ் மார்க்கெட் வந்து சாப்பினஸ்க்குள்ளே இருந்துகிட்ருக்குது. வரக்கூடிய செஷன் என்ன சொல்கிறது பார்ப்போம். ஸோ இந்த காணொலி பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வெரி ஷார்ட்லி இந்த இன்ட்ராடே ட்ரேடிங் சிஸ்டம் பற்றி ஒரு வீடியோ நான் பப்ளிஷ் பண்ண போகிறேன். அது அந்த ட்ரேடிங் சிஸ்டம்னா என்ன, அதாவது ஒரு மெக்கானிக்கல் ட்ரேடிங் சிஸ்டம்னா என்ன அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்து ஒரு ப்ராக்டிக்கலாக நான் எப்படி ஃபாலோ பண்ணுறேன், எப்படி நான் ஒரு மெக்கானிக்கல் ட்ரேடிங் சிஸ்டம் டிசைன் பண்ணுறது ரொம்ப சிம்பிளான எக்ஸாம்பிளோட ப்ராஸ்பெக்டிவாக. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா பேக் டெஸ்ட் தான் ஒரு மெக்கானிக்கல் சிஸ்டத்துக்கு 10 வருஷம் பண்ணி பார்த்துட்டு ஒரு மெக்கானிக்கல் சிஸ்டம் ஒர்க்காக இல்லையாங்கிறத பார்ப்போம். பட் நான் வந்து உங்களோட என்னுடைய அனுபவத்தை பகிர்ந்துக்கிறதுக்காக ஒரு மெக்கானிக்கல் சிஸ்டம் ஒரு 3 strategy வச்சு இன்ட்ராடே ஸ்ட்ராட்டஜி வச்சு மெக்கானிக்கல் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி வச்சு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அதுவும் ஒவ்வொரு நாளும் அந்த சிஸ்டத்தை வந்து ஒரு எக்ஸல் ஷீட்டில் அந்த சிஸ்டம் பிரகாரம் ட்ரேட் எடுத்திருந்தால் என்ன ஆயிருக்கும் அப்படிங்கிறத அப்டேட் பண்ணிகிட்டே வருவேன். ஸோ வரக்கூடிய நாட்கள் அது எப்படி போகுதுங்கிறத பார்ப்போம். ஸோ மீண்டும் இன்னொரு காணொலியின் மூலம் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.